இயற்கையை மருந்து சேனலுடைய மேலும் பல பதிவுகளை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும், பெல் பட்டனை அழுத்தவும். மேலும் மருத்துவரின் ஆலோசனை பெற இந்த வீடியோவில் உள்ள எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லா இயற்கையை மருந்து வியூவர்ஸ்க்கும் வணக்கம். நான் டாக்டர் ஹாமித் பேசுகிறேன். நான் ஒரிஜினலி ஃப்ரம் கேரளா தான், ஆனால் எனக்கு தமிழ் ரொம்ப பிடிக்கும். நான் தமிழ்நாட்டில் தான் படித்தேன். அப்போது தமிழ் கல்ச்சர், தமிழ் லாங்குவேஜ் எல்லாம் ரொம்ப பிடிக்கும். அவ்வளோ இன்னும் ஃப்ளூவெண்ட் ஆகலை தமிழில். இருந்தாலும் நான் உங்ககிட்ட தமிழ்லையே பேசணும், தமிழ்லையே இந்த ப்ராப்ளம்ஸ் பற்றியெல்லாம் பேசலான்னு விரும்புகிறேன். இன்கேஸ் கொஞ்சம் குறை இல்லைன்னா ஏதாச்சும் மிஸ்டேக்ஸ் வந்துச்சுன்னா மன்னிச்சுக்கோங்க. இன்றைக்கி நான் என்ன முக்கியமாக பேசலான்னு நினைக்கிறேன்னா, நம்ம ஊரில் இல்லைனா இப்போ டாக்டர்ஸ் கிட்ட கூட மோஸ்ட்லி என்ன கேசஸ் வருவாங்கன்னா, ரொம்ப ரொம்ப வயசுன்னு கூட இல்லை, எல்லா ஏஜ் குரூப்ஸ்லேயும் வருவாங்க. ஆனால் மோஸ்ட்லி வயசானவங்க வந்து சொல்லுவாங்க, எனக்கு டாக்டர் எனக்கு அங்கே வலிக்குது, இல்லைன்னா இங்கே வலிக்குது, எல்லா ஜாயின்ஸ்லும் வலிக்குது, இல்லை இங்கே வீக்கம் இருக்குது, எல்லா ஜாயின்ஸும் மோஸ்ட்லி, இல்லை பேக் பெயின் இருக்குது, முதுகு வலி இருக்குது. ஏன் இப்போ பார்த்துட்டு இருக்கீங்க, ஏன் இப்போ பார்த்துட்டு இருக்கிற உங்களில் கூட உங்களுக்கு தெரிஞ்ச அப்பா அம்மா இல்லைன்னா பாட்டி யாராச்சும் இந்த ஒரு கேஸ் சொல்லிகிட்டு இருப்பாங்க எல்லா எப்போவுமே, எனக்கு வீக்கமாக இருக்குது கையில் இல்லைன்னா காலில், ஜாயின்ஸில் வலி இருக்குது அப்படின்னு எப்போவுமே சொல்லிகிட்டு இருப்பாங்க. அது எவ்வளோக்கு எவ்வளோன்னா அவங்களுக்கு அது ரொம்ப ஒரு ஒரு கஷ்டமான ஒரு விஷயமா இருக்கும். ஆனால் இது நம்ம கேட்குற நம்ம வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, அது அவ்வளோ எல்லாம் இல்லை, உங்களுக்கு அது சும்மா தோன்றுறதா இருக்கும், அப்படியெல்லாம் எதுவுமே இருக்காது. இப்போது ஏன்னா இந்த ஒரு வலி சொல்லி நம்ம நிறைய ஸ்கேன்ஸு, பிளட் ரிப்போர்ட்ஸு எல்லாமே பண்ணியிருப்போம், ஆனால் எதுவுமே அதில் கண்டுபிடிக்க முடிஞ்சிருக்காது மேபி. அதனால் கடைசியில் நம்மளுக்கே ஒரு என்ன சொல்கிறது, சும்மா சொல்லுவாங்களோ இல்லை அவங்களுக்கே தோன்றுறதோ அப்படின்னு கூட நம்ம ஒதுக்கி வச்சுருவாங்க அவங்கள. அது அந்த வலி இருக்கிறவனுக்கு தான் அதை தெரியும், அது அந்தளவுக்கு கஷ்டமானது அப்படிங்கிறது. இப்போது நானும் நிறைய இடத்துல ஒர்க் பண்ணியிருக்கேன், இப்போ ஹைதராபாத்து, கர்நாடகா, இப்போது நான் என் ஊர்லேயும் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். ஆனால் ஃபஸ்ட்டு என்ன நினைப்பேன், நார்மல் ஜாயின்ட் பெயினாக இருக்கும் இல்லைன்னா முதுகுவலியாக இருக்கும், அப்போ ஏதாச்சும் ஒரு ஆயின்மெண்ட்டு அந்த மாதிரி ஏதாச்சும் கொடுத்துருவேன். ஆனால் இது எதுவுமே எஃபெக்ட் ஆகாது. ஆக்சுவலாக அவங்க மறுபடியும் ஒரு ரெண்டு நாளுக்கு அப்புறம் வந்துடுவாங்க, சொல்லுவாங்க, டாக்டர் எனக்கு எதுவுமே இது எஃபெக்ட் ஆகலை, எனக்கு அந்தளவுக்கு எதுவுமே க்யூர் ஆகலை, இன்னும் அந்த வீக்கம் இருக்குது, இன்னும் அந்த ஜாயின்ட் பெயின் இருக்குதுன்னு சொல்லிடுவாங்க. அவங்க அது ரொம்ப கஷ்டப்படுவாங்க. இப்போ ரீசெண்டாக என்கிட்ட வர்ற பேஷண்ட்ஸில் இந்த மாதிரி வலி இல்லை எடிமா வீக்கம் எல்லாம் இருக்குதுன்னு சொல்லும்போது, இப்போ முன்னாடியிலிருந்தே நான் அவங்களோட ரிப்போர்ட்ஸ் எல்லாம் பார்ப்பேன். மோஸ்ட்லி அவங்க எல்லோரும் எல்லா ஸ்கேனும் எல்லா ரிப்போர்ட்ஸும் எடுத்துகிட்டு தான் வருவாங்க. இத்தனை பேஷண்ட்ஸ் பார்த்து எனக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் என்னென்னா, விட்டமின் B12 அப்புறம் விட்டமின் D டெஃபிஷியன்சி தான் இந்த பெயின் இல்லை வீக்கம் எடிமாக்கெல்லாம் காரணமாக வச்சுக்கிறது. இது இது இவ்வளோ ஒரு சிம்பிள் விஷயந்தான் அப்படிங்கிறது எல்லாருக்கும் ஆச்சரியமாக இருக்கும். ஏன்னா எல்லோரும் இவ்வளோ சிம்பிளாக இது முடிக்க முடியுமா, இவ்வளோ சிம்பிளாக இது ட்ரீட் பண்ண முடியுமா அப்படின்னு யோசிப்பாங்க. ஏன்னா அந்த வலி அந்த அந்த வீக்கம் எல்லாம் அந்தளவுக்கு இருக்கும், அவங்களுக்கு அவங்களால ரொம்ப கஷ்டப்படுவாங்க. இப்போ இருக்கிற ஜென்ரேஷன்ஸு சும்மாவே நம்ம ஓல்டர் ஜென்ரேஷன்ஸு அந்தளவுக்கு நம்ம கவனிக்கிறதில்லை, அதில் கூட ரொம்ப வலி அது இதுன்னு எப்போவுமே சொல்லிகிட்டு இருக்கும்போது அது அதோட காரணமும் நம்மளால் கண்டெத்த முடியலைன்னா நம்மளுக்கு ரொம்ப ஒரு ஒரு நம்மளுக்கு ரொம்ப ஒரு அவர்ஷன் வந்துடும், நம்ம அவ்வளோ நம்ம கண்டுக்க மாட்டோம். அதெல்லாம் நம்மளுக்கு ஸ்டாப் பண்ணிடலாம். ஒரு ரெண்டு சிம்பிளான ஒரு டெஸ்ட்டு தான், ஒன்று விட்டமின் B12, விட்டமின் D. அப்போ என்ன பண்ணலாம், நம்ம இந்த விட்டமின் டியும் விட்டமின் B12 நம்ம உடம்பில் மறுபடியும் சேர்த்துக்கிறதுக்கு என்ன பண்ணலாம். விட்டமின் டி அப்படிங்கிறது நம்ம இதுவரைக்கும் நம்ம நினச்சிட்ருந்தோம் சும்மா கால்சியம் அப்சார்ப் பண்ணுறதுக்கு மட்டும்தான் அது யூஸ்ஃபுல் அப்படிங்கிறது. ஆனால் இப்போ ரீசன்ட் ஸ்டடீஸில் என்ன தெரிய வந்துச்சுன்னா, விட்டமின் டி அப்படிங்கிறது சும்மா கால்சியம் மட்டும் அப்சார்ப் பண்ணுறதுக்கான ஒரு மாலிக்யூல் கிடையாது. அது நம்மளோட இம்யூனிட்டி, நம்மளோட பாடியோட நோய் எதிர்ப்பு சக்தியை நல்லா ஸ்ட்ரெங்தன் பண்ணுறதுக்காக யூஸ்ஃபுல்லான ஒரு மாலிக்யூல் தான் அது. இப்போ விட்டமின் டி அதுக்கு மட்டும் இல்லை, நிறைய ப்ராசஸ் நம்ம பாடியில் நார்மலாக நடக்க வேண்டியதை நிறைய ப்ராசஸ்கில் ஹெல்ப் பண்ணுற ஒரு மாலிக்யூல் கூட தான். ஸோ விட்டமின் டி நேச்சுரலாக எப்படி கிடைக்கலாம்,
சன்லைட்டில். நம்மளோட மாடர்ன் லைஃப் ஸ்டைலில் வந்து சன்லைட் படுறது ரொம்ப கஷ்டம். அதுவும் இப்போ கொரோனா வந்ததுக்கப்புறம் வெளியே போகிறது இல்லை சன்லைட், நம்மளுக்கு சன்லைட் கிடைக்கிற ஒரு சான்ஸ் வர்றது ரொம்ப கம்மியாயிடுச்சு. அதனால் தாராளமாக 10 மணிக்கு முன்னாடி இருக்கிற இளம் வெயிலில் கண்டிப்பாக உங்களோட பாடி மினிமல் க்ளோதிங்கில் எக்ஸ்போஸ் பண்ணுங்கள். இந்த இளம் வெயிலில் 30 மினிட்ஸ் டு மேக்ஸிமம் 1 ஹவர் நீங்கள் கண்டிப்பாக எக்ஸ்போஸ் பண்ணலாம். இப்போ விட்டமின் டி எவ்வளோ முக்கியம்னு புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். அது முன்னாடி ஒரு 10 இயர்ஸ் அகோ வரைக்கும் என்ன நினச்சிட்டு இருந்தாங்கன்னா விட்டமின் டி கால்சியம் அப்சார்ப்ஷனுக்கு மட்டும்தான் யூஸ்ஃபுல்னு நினச்சிட்டு இருந்தாங்க. இப்போ ரீசன்ட் ஸ்டடீஸில் வந்து விட்டமின் டி அதுக்கு மட்டும் இல்லை, விட்டமின் டி நம்மளோட இம்யூனிட்டி, நம்மளோட நோய் எதிர்ப்பு சக்தியை நல்லா ஸ்ட்ரெங்தன் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லான ஒரு மாலிக்யூல். அதுவும் இல்லாமல் நம்மளோட ஸ்கின், நம்மளோட ஹெல்தி ஸ்கின்க்கு இல்லை ஹெல்தி ஹேர் க்ரோத்துக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப முக்கியமான ஒரு ஒரு விட்டமின் தான் விட்டமின் டி. இப்போ இவ்வளோ இம்பார்ட்டண்ட்டான ஒரு விட்டமின், அதோட மெயின் சோர்ஸ் நம்மளுக்கு ஹியூமன்ஸ்க்கு முக்கியமாக அது கிடைக்கிறது எங்கிருந்துன்னா சன்லைட்டில் இருந்து தான். இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்கள், விவசாயம் பண்ணுறவங்க அவங்க காலையிலேருந்து அந்த வெயிலில் தான் அவங்க நல்ல ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டுருக்காங்க, அந்தளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணுறாங்க. அப்போ அவங்களுக்கு தானே இன்னும் ஜாயிண்ட் பெயின்ஸு இல்லைன்னா முட்டு வலி முதுகு வலி இல்லை வீக்கெல்லாம் இருக்கணும். ஆனால் அவங்களுக்கு அந்தளவுக்கு இல்லை, அவங்களுக்கு ரொம்ப கம்மியான கேசஸ் தான் அவங்களுக்கு அந்த மாதிரி இருக்குதுங்க. அது ஏன்னா நல்ல சன்லைட் எக்ஸ்போஜர் இருக்குது அவங்களுக்கு, அந்த இளம் வெயில்னு சொல்கிறோம்ல அந்த 10 மணிக்கு முன்னாடி இருக்கிற அந்த நல்ல வெயில் அவங்களுக்கு கிடைக்குது. அதனால் அவங்களுக்கு இந்த விட்டமின் டி அவங்களோட பாடியில் அவங்களுக்கு தாராளமாக நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்குது அவங்களுக்கு. இப்போ புரிஞ்சுதுங்கள விட்டமின் டி எவ்வளோ முக்கியமானதுன்னு. அப்போ சன்லைட் எக்ஸ்போஜர் கிடைக்க முடியாது அப்படிங்கிறவங்களை என்ன பண்ணலாம், கண்டிப்பாக சப்ளிமெண்ட்ஸ் எடுக்கலாம். இந்த சப்ளிமெண்ட்ஸ் எடுக்கும்போது தானா கரெக்டான டாக்டர்ஸோட கைடன்ஸ் இருந்து தான் எடுக்கணும். நம்மளோட செகண்ட் முக்கியமான விட்டமின்னு சொன்னது விட்டமின் B12. இந்த B12 வந்து இப்போ இருக்கிற டயட்டில் ரொம்ப கம்மியாக இருக்குது. ஏன்னா இன்றைக்கி இருக்கிற ஃபுட் ஹேபிட்ஸில் யாருமே விட்டமின் B12 சரியாக எடுக்கிறது இல்லை, சொல்லப்போனால் நம்மளுக்கு கிடைக்கிறதே இல்லை. ஏன்னா விட்டமின் B12 இருக்கிற சோர்ஸஸ் ரொம்ப ரேரானது. இப்போது விட்டமின் B12 நம்மளுக்கு முன்னாடி கிடைச்சிட்டு இருந்தது கிராஸ் ஃபெட் கவுஸ் இல்லைன்னா நாட்டு மாட்டு பாலில் இருந்து இல்லைன்னா நாட்டுக்கோழி முட்டை நாட்டுக்கோழி கறி இதிலிருந்து தான் முக்கியமாக நம்மளுக்கு விட்டமின் B12 கிடைச்சிட்டு இருந்துச்சு. ஆனால் இப்போ வந்து பார்த்துட்டோன்னா நிறைய ப்ராசஸ்ட் ஃபுட்ஸு, நிறைய லார்ஜ் ஸ்கேல் ஃபார்மிங்ஸ், அப்போ இதிலெல்லாம் அந்த விட்டமின் B12 இன்க்ளூடடாக இல்லை. எந்த ஒரு ஃபுட்லேயும் மில்கில் பார்த்தனா கூட விட்டமின் B12 இன்க்ளூடடாக இருக்காது, நேச்சுரலி அவைலபிளாக இருந்தது, இப்போ ப்ராசஸ் பண்ணனால நம்மளுக்கு அது கிடைக்க மாட்டேங்குது. அதனால் நம்ம இப்போ என்ன பண்ணலாம், இன்கேஸ் உங்களுக்கு இந்த சோர்ஸஸ் இருக்குதுன்னா கண்டிப்பாக தாராளமாக உணவு மூலமாக எடுங்க. இப்போ நாட்டுக்கோழி முட்டை இல்லைனா கரெக்டாக கிராஸ் ஃபெட் கவுஸ் மில்க், நாட்டு மாட்டு பால், நாட்டு மாட்டு பால். இப்படி கிடைக்காதவங்களுக்கு என்ன பண்ணலாம், விட்டமின் டி சொன்ன மாதிரி சப்ளிமெண்ட்ஸ் ஆகிடுங்க. ஆனால் கரெக்டாக அட்வைஸ் அண்ட் கைடன்ஸ் ஃப்ரம் யுவர் லோக்கல் ஃபிசிஷியன் ஆர் யுவர் ஃபிசிஷியன் இஸ் நீடட். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த ஈஸியான ஒரு ரெமெடி ஆர் த ஈஸி காஸ் ஃபார் திஸ் பெயின், லோக்கல் பெயின்ஸ், ஜாயிண்ட் பெயின்ஸ், வீக்கம் இல்லைனா இந்த ஜாயின்ஸில் இருக்கிற வலி, இதுக்கெல்லாம் ஒரு ஈஸியான காரணம் என்னதுன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யர் டைம். ஐ ஹோப் டு சீ யூ அகேன் இன் அனதர் வெரி இன்ஃபார்மேட்டிவ் எபிசோட். அன்டில் தென், பை பை ஃப்ரம் டாக்டர் ஹாமித்.